நாயகி வழங்குவோர் shayavi.com பெண்களின் நம்பிக்கையை உயர்த்தும் உள்ளாடைகள். கடுமையான வேலை செய்யக்கூடாது, வெயிட்டான பொருளை தூக்க கூடாது, ஆட்டோ பைக்ல கூட போக கூடாதுன்னு நிறைய கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க டாக்டர். அது மட்டும் இல்ல, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எந்த நெருக்கமும் இருக்க கூடாதுன்னு வேற சொல்லிருக்காங்க. யோ, பாய் மூடிட்டே இருக்க போறியா இல்லையா? உண்மையை சொன்னா கோச்சிக்கிறாங்க. இஸ் இட்? உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. நானும் ஆர்த்தோ டாக்டர் தான். என்னோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி ஒரு கேஸ் நான் பார்த்ததே இல்லையே. நடக்கும்போது கால்ல ஏதாவது வெட்டி இழுக்கிற மாதிரி வலி இருக்கா? அப்படி எதுவும் இல்லை டாக்டர். நான் பாட்டு நடக்கிறேன், வேலை செய்யறேன். புரியலையே. ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா? ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் கண்ணி இருக்கு சார், தோ கொண்டு வரேன். குடிக்கிறதுக்கு மோர் ஏதாவது கொண்டு வாமா. இல்ல அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். டாக்டர் என்னாச்சு? எந்த பிரச்சனையும் இல்ல. முதுகன் இல்ல, உடம்பல எந்த இடத்துலயுமே எலும்பல எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் எதுக்காக அந்த டாக்டர் இப்படி சொன்னாருன்னு புரியலையே. நிஜமாவா டாக்டர்? நிச்சயமா. ஆமா, இவர் உடம்புக்கு ஒண்ணு இல்ல, நல்ல ஹெல்தியா இருக்காரு. இந்த நிலைமையில ரெஸ்ட் எடுத்தாருனா தான் ஏதாவது ப்ராப்ளம் வரும். உண்மையே தான் சொல்றீங்க டாக்டர். இதுதான் ரெண்டு டேஸ் எக்சர்சைஸ் பண்ணாம வெயிட் போட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. தாராளமா எக்சர்சைஸ் பண்ணலாம், ஓடலாம், ஆடலாம், வெயிட் தூக்கலாம், எல்லா வேலையும் பண்ணலாம். ஹி இஸ் குவைட் நார்மல். டாக்டர் கொஞ்ச நாளா பாருங்க. அப்புறம் எதுக்காக அந்த டாக்டர் அப்படிலாம் சொல்லணும்? அதுதான் எனக்கும் மில்லியன் டாலர் குவெஸ்டினா இருக்கு. முக்கியமா அவர் கொடுத்துருக்கிறது எல்லாமே விட்டமின் டேப்லெட்ஸ் தான். இவ்வளவுதான் எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க. அப்பாடா பெரிய விடுதலை. நாளைக்கே நான் கம்பெனிக்கு போக போறோம். நிஜமாவே எந்த பிரச்சனையும் இல்லதானே டாக்டர்? ஏமா, இந்த சிட்டிலயே நம்பர் ஒன் ஆர்த்தோ இவன். ஃப்ரீயா கன்சல்டேஷன் தர்றதுனால நம்பாம கேக்குறீங்களா? அதுக்காக எல்லாம் இல்ல சார். அந்த டாக்டர் எதுக்காக அப்படி சொன்னார்னு தான் புரியல. உண்மைதான் சார், இப்பெல்லாம் ஃப்ரீயா எது கிடைச்சாலும் வாங்கிப்பாங்க, அப்புறம் எடுத்து குப்பையில போட்டுருவாங்க. என்ன செய்யறது, சில டாக்டர்ஸ் இப்படித்தான் தேவையில்லாத மருந்து மாத்திரைய பேஷண்ட்ஸ் தலையில கட்டி பயமுறுத்தி விட்டுறாங்க. அதெல்லாம் தாண்டித்தானே வர வேண்டியிருக்கு. டாக்டர் உண்மையிலேயே ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, டாக்டர்னா அன்பா ஆறுதலா இருக்கணும். சீரியஸா வர பேஷண்ட் கிட்ட கூட நம்பிக்கை தர்ற மாதிரி பேசணும். ஆனா இவங்க என்னடா வீதியை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. முக்கியமா குடும்ப வாழ்க்கைக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் சொல்றது புரியுது இல்ல? உங்க பாடி நார்மலா இருக்கறதா ஃபீல் பண்றீங்கல்ல? ஆமா டாக்டர், ரொம்ப ஹெல்தியா ஃபீல் பண்றேன். அப்ப டோன்ட் வரி, எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் தேவையில்ல. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது மறுபடியும் ப்ராப்ளம் வந்ததுன்னா என் கிளினிக்கு வாங்க, அங்க பாத்துக்கலாம். இப்போதைக்கு நீங்க உங்க லைஃப நல்லா என்ஜாய் பண்ணுங்க, டென்ஷன் இல்லாம ஃப்ரீயா இருங்க. யங் கப்பிள் தேவையில்லாத விஷயத்துக்காக தள்ளி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னக்கா? ஓகேவா? நல்ல செய்தி சொல்லிருக்கீங்க டாக்டர். இருங்க, அரை மணி நேரத்துல சமைச்சிருவேன். ரெண்டு பேரும் சாப்பிட்டு தான் போகணும். ஏமா,
சாப்பாடு போட்டு ஃபீஸ் கழிச்சிடலாம் பாக்குறியா? சரி சரி, உன் சமையல் பிரமாதமா இருக்குன்னு செழியன் புகழ்வாரு, அதனால சாப்பிட்டே போயிடும். சரியா, நீ போய் சமையல் பண்ணி. அப்படியே இருக்கு, ஏன் பறக்கிற? அரை மணி நேரம் ஆகும். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், நாளைக்கு நான் கம்பெனி ஜாயின் பண்ணேன். ஓகேப்பா. போய் பாருங்க. திரு, திரு முழிச்சிட்டியாப்பா? சந்தோஷம்ப்பா, வலி எதுவும் இல்லையே? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. திரு, இப்ப உனக்கு ஒண்ணு இல்லையே, நல்லா இருக்கல்ல? திரு, உனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துருச்சாப்பா? என்ன ஞாபகமா? அது வந்து இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம். என்ன என்ன நடந்தது? எனக்கு எதுவும் ஞாபகம் வரலையம்மா. கலிவர்தன், அப்புறம் என்ன, திரு பொழைச்சிக்கிட்டான், நல்லபடியா கண்ணு முழிச்சிட்டான், இனி கல்யாணத்தை எதுக்கு தள்ளி போடணும்? நாளைக்கே நல்ல முகூர்த்தம் தான், கல்யாணத்தை வச்சுக்கலாமே. என்ன பேசுறீங்க? பையன் இப்பதான் தலையில அடிபட்டு பொழைச்சு வந்திருக்கான், அதுக்குள்ள மறுபடியும் கல்யாணம் பேச்சா? ஏற்கனவே ஒண்ணுக்கு ரெண்டு தடவை. வசந்தி, நல்ல விஷயத்தை தள்ளிப்படக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க, அதான் பொழைச்சிட்டானே. இதுக்கப்புறம் கல்யாணம் பண்றதுல என்ன பிரச்சனை? எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் ராசி இல்லைன்னு தான் தோணுது. வாய மூடு. ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடுறது உனக்கு சாதாரணமா போச்சா? யாரு? நானா ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடுறேன்? இது வரைக்கும் நீங்க நடத்துறதுக்கு பேர் என்ன? வசந்தி, அவ முன்னாடி என்ன பேசிட்டு இருக்க நீ? இப்பதான் கண் முழிச்சிருக்கா, அதுக்குள்ளே அவனை கன்ஃபியூஸ் பண்ண பாக்குறியா? சாரிங்க, நான் அதை பத்தி பேச வரல. ஆனா உன்னோட அபிப்பிராயத்தை யாரும் இங்க கேட்கல. திருமுருகனுக்கு அனன்யாவை கட்டிக்க சம்மதம், அனன்யாவுக்கு திருமுருகனை கட்டிக்க சம்மதம். இதுக்கு நடுவுல வேணான்னு சொல்றதுக்கு நீயோ நானோ யாரு? திருமுருகன், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? என்ன சொன்னீங்க? இல்ல, நாளைக்கே கல்யாணத்தை நடத்தலாம்னு யோசிக்கிறோம், உனக்கு இதுல எந்த ஆட்சேபணியும் இல்லையே? எனக்கு எந்த ஆட்சேபணியும் இல்ல. ஏய், எக்ஸலென்ட் சார், அரேஞ்ச் பண்ணிடுங்க சார். கண்டிப்பா நாளைக்கே அதே கோவில் அதே முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஜாம் ஜாம் பண்ணிடுவோம். டைம் வேற ரொம்ப கம்மியா இருக்கு, மத்த எல்லாம் ஏற்பாடு நம்ம பண்ணியா. நிச்சயமா. போதுமா? எனக்கு வேண்டாமா. கண்மணி, இன்னைக்கு ஒரு சமையல் ரொம்ப பிரமாதம். நீ வெறும் அன்னிக்கை பிடிச்சு தொடச்சிட்டு இருக்க.
அது கூடவா தெரியல என்னடா நீ சரியா ரொமான்ஸ் இன் வந்துட்டா ஏ ஒன்ஸ் இன் மாதிரி வராதுப்பா அம்மா அம்மா ஐயோ அம்மா அம்மா நீங்க அம்மா எங்களை காப்பாத்துங்க என்ன சார் என்னாச்சு உங்க கிட்டயே திரும்ப திரும்ப உதவிட்டு வந்து நிக்க வேண்டியதா இருக்கு எங்களை மன்னிச்சிருக்குமா உங்களை விட்டு எங்களுக்கு வேற ஆள் இல்லப்பா முதல்ல என்ன விஷயம் சொல்லு ஆனந்தி மனசு சரியில்லைன்னு கோயிலுக்கு போனாமா இவ்வளவு நேரம் ஆச்சு இப்ப வரைக்கும் ஆளே வரலப்பா வர்ற வரைக்கும் போன் பண்ணிக்கிட்டே இருந்தம்மா சுவிட்ச் ஆப்னு வருதுமா நாங்களும் கோயில் முழுக்க நல்லா தேடிட்டோம் சர்க்கணும் ஆனந்திய எங்கேயுமே காணும் எனக்கு என்னமோ அந்த கலிவர்தனும் துரை அரசனும் சேர்ந்துதான் ஆனந்தி ஏதாவது பண்ணிருப்பாங்களோன்னு பயமா இருக்கு அவ போன கோயிலுக்கு கூட போய் விசாரிச்சு பார்த்தம்மா வந்தா சாமி கும்பிட்டா கிளம்பி போயிட்டான்னு சொல்றாங்கம்மா ஆனா இன்னும் வீட்டுக்கும் வரல எங்க போனான்னு தெரியல அதான் பயமா இருக்குமா அந்த படுபாவிங்க எந்த ஒரு பழிப்பாவத்துக்கும் பயப்படாதவனுங்க சர்க்கணும் ஆஸ்பத்திரியிலேயே திரும்ப பார்க்க விடாம பட்ட ராட்சசனுங்க அவனுங்க இவ்வளவு ஏதாவது பண்ணிருப்பாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சர்க்கணும் ஐயோ அத்த என்னத்த இது அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல அவளை காணோம்னா நெஞ்சு பதறுது அத்த சரி சரி பதட்டப்படாதீங்க என்ன செய்யறதுன்னு பாப்போம் மேகலா என் பேக் எடுத்து வா சரிம்மா அம்மா திரும்ப திரும்ப உங்களே உதவி கேட்டு தொந்தரவு பண்றேன்னு தப்பா நினைக்காதீங்கம்மா எங்களுக்கு உங்களை விட்ட வேற யாருமா இருக்கா என்ன கதிரேசா இது அம்மா அவளை காணோம்னா நாம தான போய் பார்க்கணும் நாம முதல்ல ஸ்டேஷனுக்கு போவோம் ஒரு கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டு தேடற வேலைய பாப்போம் அத்த நானும் கூட வரேன் உங்களை அனுப்பிட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியாது அக்கா என்னக்கோ இப்போ வாங்க போறீங்கறீங்க விடு சுமதி ஆனந்தக்கு பிரச்சனை தெரிஞ்ச அப்புறம் அவளால எப்படி நிம்மதியா இருக்க முடியும் நீ போயிட்டு வா இன்ஸ்பெக்டர் இதோ உட்கார்ந்திருக்கானே இவன் தான் எங்க ஆனந்தியை கடத்தி வச்சிருக்கணும் முதல்ல இவனை அரெஸ்ட் பண்ணுங்க சர்க்குணம் ஒரு தடவை பட்டா பத்தாதா எதுக்காக திரும்ப திரும்ப இங்க வந்து கலட்டா பண்ணிக்கிட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் என்ன இது சார் வேணா சார் என் பொண்ணு எங்க மறைச்சு வச்சிருந்தாலும் எங்க கிட்ட ஒப்படைச்சிருக்கேன் சார் உங்களுக்கு கோடி புண்ணியமா போகுது தயவு செய்து சொல்லுங்க சார் ஏய் செக்யூரிட்டி யாருகிட்ட வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க மரியாதையா பேசு இன்ஸ்பெக்டர் என்ன இது எதுக்காக இந்த மாதிரி ஒரு டிராமா இவர் பொண்ணு ஆனந்தியே காணமா காலையில கோயிலுக்கு போன பொண்ணு இன்னும் வீடு திரும்பலையா நீங்க தான் அந்த பொண்ண கடத்தி இருக்கீங்கன்னு கம்ப்ளைன்ட் பண்ணியிருக்காரு அதுக்காக தான் விசாரிக்க வந்திருக்கோம் ஐயோ ஆனந்தியே காணமா இன்ஸ்பெக்டர் யார் வந்து என்ன சொன்னாலும் விசாரணைங்கற பேர்ல கிளம்பி வந்துருவீங்களா அந்த பொண்ண கடத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல ஏன் இல்ல இதோ இதோ இருக்காளே வெள்ளை கத்திரிக்கா இவளுக்கும் திருவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க அதுக்கு ஆனந்தி இடைஞ்சலா இருக்கா அதனால கடத்தி ஒளிச்சு வச்சிருக்கீங்க அதானே காரணம் ஓவரா பேசுன அப்புறம் நல்லா இருக்காது இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு தான் தெரியுமே சொல்ல போனா இவங்க மேல தான் நான் கம்ப்ளைன்ட் கொடுக்கணும் இன்னைக்கு நடக்கிற இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக என் பையன் அடிச்சு இப்ப ஹாஸ்பிடல்ல படுக்க வச்சிருக்காங்க யாரு ஆனந்தியா இதெல்லாம் பண்ணோம் நாக்கு கூசாம இப்படி பேசுறீங்களே இந்த குறுக்கு புத்தி எல்லாம் உங்களுக்கு தான் வரும் வேணா ஆனந்தியா எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க ஏய் நீ யாரு நீ எல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்க சார் தயவு செஞ்சு ஹாஸ்பிடல்ல இருந்து இந்த கும்பல வெளியில கூட்டிட்டு போயிடுங்க பாக்குறதுக்கு இரிட்டேட்டிங்க ஓ முஞ்சிய பாக்குறதுக்கு மட்டும் எங்களுக்கு என்ன கொண்டாட்டமாவா இருக்கு உன் முகர கட்டிய பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது மரியாதையா ஆனந்தி ஒப்படைச்சிடு இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணுங்க இந்த ஆள ஏங்க பேணாங்க அவ கர்ப்பிணி பொண்ணு அவளை கடத்தி வச்சு பாவத்தை கொட்டிக்காதீங்க எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லிடுங்க பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர் அவன் பொண்டாட்டியே சொல்றான் இதுக்கு மேல என்ன வேணும் அவங்க கூட சேர்ந்துகிட்டு நீயும் ஆடாத அந்த ஆனந்திக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்ப அவளை வேற யார் கடத்திருப்பா யார் கண்டா ஏதோதோ விதத்துல கல்யாணத்தை நிறுத்த பார்த்தாங்க முடியல இப்ப அவங்களே ஆனந்திய ஒளிச்சு வச்சுக்கிட்டு நான் கடத்திட்டேன்னு டிராமா போடுறாங்க இப்படி அநியாயமா பேசாத கழிவரதா கூடிய சீக்கிரமே உன்னோட ஆட்டம் அடங்க போகுது நாங்களே எங்க பொண்ணை காணோம்னு தவிச்சு போய் வந்திருக்கோம் இப்படி பேசுறீ சார் என்ன சார் பேசாம இருக்கிறீங்க அவரை விசாரிங்க சார் இன்ஸ்பெக்டர் இதோ பாருங்க வந்ததுல இருந்து நாங்க எல்லாரும் ஹாஸ்பிடல்ல தான் இருக்கோம் எங்கேயும் போல எந்த ஏற்பாட்டையும் பண்ணல அதை நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம்
இவங்களுக்கு எங்க மேல பகை இருக்கு. ஆனந்திய ஒளிச்சு வைக்க காரணமும் இருக்கு. இன்னைக்கு நின்னு போன கல்யாணத்தை நாளைக்கு நாங்க நடத்த போறோம். அதையே நிறுத்துறதுக்காக தான் இவங்க அபாண்டமா பழி போடுறாங்க. இன்ஸ்பெக்டர், நாங்க பெரிய மனுஷங்க, சும்மா எந்த ஆதாரமும் இல்லாம கடத்தல் கேஸ்ல எங்களை விசாரிக்க வந்தீங்க, அப்புறம் நல்லவே இருக்காது. உங்க உயர் அதிகாரி கிட்ட நான் பேச வேண்டியது இருக்கும். யாரு இவனுங்களா பெரிய மனுஷனுங்க? தோ நிக்கிறாளே வெள்ள பண்ணி, இவ ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு பெயில்ல வெளியில வந்திருக்கா. ஏன் கலிவர்தன் மேலயே எத்தனை கேஸ் இருக்குன்னு விசாரிங்க? பெரிய மனுஷங்களாம்ல சேர்த்து பண்ணீங்க, பேரை மயிலுன்னு மாத்திக்கிட்டா மயில் ஆயிடுமா? சார், இப்போ இவங்க எல்லாரையும் நீங்க வெளியில அனுப்புறீங்களா இல்ல உங்க ஹையர் ஆபீஷியல் கிட்ட பேசவா? மேடம், நீங்க முதல்ல கிளம்புங்க. இவங்க தான் கடத்துனாங்கன்னு ஆதாரத்தை கரெக்டா கொடுங்க, அப்புறம் தான் இவங்களை விசாரிக்க முடியும். முதல்ல நீங்க கிளம்புங்க. இல்லங்க, நான் சொல்றது இதுக்கு மேல நீங்க பேசாதீங்க. அவங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்கல்ல, நீங்க முதல்ல கிளம்புங்க. ஐயா, எங்களுக்கு எப்படியோ ஒரு நியாயம் கிடைக்கிற மாதிரி முதல்ல ஆதாரத்தை கொண்டு வாங்க. சரியான ஆதாரம் இருந்தா தான் என்னால பேச முடியும். முதல்ல கிளம்புங்க, எல்லாரும் கிளம்புங்க, எல்லாரும் கிளம்புங்க. அத்தை ஒரு நிமிஷம், அத்தை திரும்ப முழிச்சிட்டாரா? முழிச்சிட்டாமா? அப்போ பழைய ஞாபகம் இல்ல. வசந்தி, என்னம்மா குளிகை மாத்திரன்னு அவ்வளவு சாப்பிட்டானேடி? தெரியலக்கா, பேசி பார்த்துட்டு பழைய ஞாபகம் கொஞ்சம் கூட வரல. அப்படியா? ஐயா 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 ஐயா, என் மருவு பிள்ளைய ஒரே ஒரு தடவை பாத்துட்டு போயிருக்கா, கொஞ்சம் அனுமதி கொடுங்க ஐயா. அதெல்லாம் முடியாது, எல்லாரும் கிளம்புங்க. ஏன் பார்த்தா நாங்க தூக்கிட்டு போயிடுவோங்கிற பயமா? பக்கத்திலே போலீஸ் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு பயந்து நடுங்கற? யாருக்கு பயம்? பார்த்து தொலைங்க. இன்ஸ்பெக்டர் கூட போங்க. அங்கிள், வாட் இஸ் திஸ்? வாங்க சீக்கிரம். கிளம்புங்க, கிளம்புங்க சார், கிளம்புங்க. இன்ஸ்பெக்டர் போங்க, போங்க சீக்கிரம். பரிமா போங்க, போங்க. நேரம் ஆயிட்டே இருக்குது, வெளியில போன பொண்ணு இன்னும் காணாம நேரம் ஆகாம எனக்கு நெஞ்செல்லாம் பதறுது. என்ன பண்ண போறேனே தெரியலையே. கதிரேசா, கவலைப்படாம இரு கதிரேசா. அதான் அக்கா களத்துல இறங்கிடுச்சுல, இது எல்லாத்தையும் அக்கா பாத்துக்கலாம். நிச்சயமா ஆனந்திய மீட்டு கொடுத்துற, நீ கவலைப்படாதப்பா. அத்தை, இப்ப என்னத்த செய்ய போறோம்? நேரம் ஆகாக எனக்கே பயமா இருக்கத்த. அதாண்டி நானும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவளை தேடணும்னா எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியலையே. எப்படியும் நமக்கு ஆள் சப்போர்ட் வேணுங்கிறதுக்காக தான் பாபுவை வர சொல்லிருக்கேன். அக்கா அவன் வந்துருவாங்கக்கா, அப்பயே புறப்பட்டு ஃபோன் பண்ணிட்டாக்கா. போலீஸை தான் மலை மாதிரி நம்பியிருந்தேன், அவங்களும் கை விரிச்சிட்டாங்க. இவ்வளோ பெரிய ஊரில் எங்கேன்னு தேடுறது, எப்படி தேடுறது ஒன்றும் புரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அவனுங்களோட செல்வாக்கு அப்படி சருகுணும், அவனுங்க முன்னாடி போலீஸ் கூட வாயை மூடிக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. நம்மளால் என்ன பண்ண முடியும்? போலீஸோட உதவி இல்லாமல் நம்ம எப்படிமா ஆனந்தியை கண்டுபிடிக்க முடியும்? ஒண்ணுமே புரியலையம்மா. அத்தை,
எனக்கு ஒரு ஐடியா. என்னடி? போலீஸ்னதும் ஞாபகம் வருது. உலகத்துல எல்லாம் போலீஸும் கெட்டவங்களாவா இருப்பாங்க, நல்ல போலீஸும் இருக்காங்க இல்லையா? நீ யார சொல்ற? நம்ம மேகலாவோட ஃப்ரெண்ட் ஹரிணியோட அப்பா. ஆமா, இல்ல ஏற்கனவே நமக்கு நிறைய உதவி வேற பண்ணிருக்காரு. அவரே தான், அவர்கிட்ட கேப்போ அத்த, நிச்சயம் நமக்கு உதவி பண்ணுவாரு. சூப்பர் ஐடியா டி. எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம இருந்தேன். அந்த மனுஷனோட உதவி கிடைச்சிட்டா அங்க இருந்தே ஆரம்பிச்சிடலாம். அக்கா, என்னக்கா இது? ஆனந்தியை காணுமாம, அநியாயமா இருக்கு. ஆமாண்டா, இப்ப நாம தான் போய் அவளை தேடுங்க. அதுக்கான பிளான் எல்லாம் நான் யோசிக்கிறேன். இன்னைக்கு நைட்டு பூரா தேடுறதா இருந்தாலும் அவளை கண்டுபிடிக்காம நம்ம வீட்டுக்கு திரும்ப கூடாது. ஆளுங்க இருக்காங்கல்ல? இருக்காங்க, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி, அப்ப கிளம்பு போலாம். அம்மா, நானும் உங்க கூட வரமா. நீ வேண்டா கதிரேசா, இவங்க தனியா தானே இருக்காங்க. நீ இங்கே இரு, அங்க நடக்கிறத அப்பப்ப நான் உனக்கு போன்ல சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏ கண்மணி, அவர் வீடு உனக்கு தெரியும்ல? நல்லா தெரியும் அத்த. அப்பப்ப ஹரிணிய பாக்க மேகலா கூட போயிட்டு வந்துட்டு தானே இருக்கேன். சரி வா, போவோம். பெண்களின் உடைக்கியற்ற உள்ளாடக்கி shayaway.com இப்போது சிறப்பு சலுகையாக 50% வரையிலான டிஸ்கவுண்டை பெறலாம். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.